reminds me something. It's so slow. My interface is too slow. So, hey, teaching Tamil member, anivarukkum vanakkam. இன்னைக்கு யாராவது லைவ்ல ஜாயின் பண்றீங்களா? ஹலோ கைஸ், லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியலையே. ஸோ ஹவ் திங்ஸ் ஆர் கோயிங்? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசிபி இன்டர்வியூ கேண்டிடேட்ஸோட மார்க் சர்வே ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே பண்ணியிருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ வாஸ் குவைட் பிஸி. ஸோ என்னால் அதை வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கு இது பண்ண முடில. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி இந்த லைவ் ப்ரோக்ராம். ஸோ ஏன்னா இன்டர்வியூ வந்து இப்போது என்விரான்மெண்டல் இன்ஜினியருக்கு மண்டலேருந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஸோ டுமாரோ மைட் பி த லாஸ்ட் டே ஃபார் என்விரான்மெண்டல் சயின்ஸ். ஓகே, சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு. ஸோ இதான் வந்து நமக்கு சர்வேல வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்க மக்கள். ஸோ என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 44% பீப்புள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, அண்ட் வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் 21%, அண்ட் அசிஸ்டண்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் 11% தான். ஏன்னா ஆல்மோஸ்ட் இன்டர்வியூஸ் நிறையா முடிஞ்சிருச்சு, அதனால் கம்மியாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 22% ஃபார் டைப்பிஸ்ட். ஓகேவா? ஸோ ஜெண்டர் பார்த்தீங்கன்னா 54% வந்து மேலு, அண்டு 44% வந்து ஃபீமேல். ஓகேவா? ஸோ இது வந்து கேட்டகரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிசி வந்து ஆல்மோஸ்ட் 48.8% வந்து பிசி தான். ஸோ 127 48% வந்து பிசி தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, சிஏ, ஜென்ரல். ஸோ எல்லா கேட்டகரியுமே வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது. ஸோ யூ கன் சி எஸ்சி, ஏ, எஸ்டி, எஸ்சி, சாரி எஸ்சி ஏ ஒன்று கூட பண்ணல, ஐ திங்க் எஸ்டி எஸ்சி வந்திருக்கு, எஸ்சி காணல. நம்ம இதில் பார்க்கலாம், டேட்டாவில் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் அதை நான் காட்ட போகிறேன். ஷோ த டேட்டா, வேர் இஸ் தட்? யா, இட்ஸ் ஹியர். ஓகே. ஸோ அசிஸ்டண்ட் இன்ஜினியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹையஸ்ட்டு மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கதில் பார்த்தீங்கன்னா 73. ஓகேவா? அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதுவும் பிசி கேட்டகரியில் ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு, 73. ஓகேவா? மேல். ஸோ ஒரு ஹையஸ்ட்டு மார்க் வந்து இதான், 73 தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறெல்லாம் கொஞ்சம் கம்மியான மார்க்லாம் அவங்க தான் பண்ணியிருக்காங்க, 51 தான். ஸோ அதில் ரொம்ப லோவஸ்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் 28.29 அண்ட் 28. ஓகேவா? இந்த ரெண்டு மார்க்கும் பார்த்தீங்கன்னா வெரி லோ மார்க். ஸோ பிசி கேட்டகரி போட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து உண்மையாகவே அவங்க வந்து இன்டர்வியூ கால் ஃபார் பண்ணி தான் போட்டிருந்தாங்களா அப்படிங்கிறது மொதல் டவுட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி இருந்திருக்கலாம். ஓகேவா? கைண்ட் ஆஃப் ரெண்டு ப்ரையாரிட்டி தான், அந்த பிஎஸ்டிஎம் ப்ளஸ் வந்து வேறு ஏதாவது ப்ரையாரிட்டி அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம் என்பது தான், அதனால் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கலாம். ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 43.9 தான். ஓகேவா? அதுக்கடுத்த லோ மார்க்குன்னு பார்க்கும்போது, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்ட், இது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ஸோ பிசிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேட்டகரி வந்து 25.85 கூப்பிட்ருக்காங்க, ஆனால் 50 எடுத்தவங்களுக்கு கூட கால் லெட்டர் வரல. ஸோ தீஸ் ஆர் குட் பி டியூ டு த ப்ரையாரிட்டிஸ் அண்ட் அதை பிஎஸ்டிஎம் தான். ஓகேவா? ஸோ லோவஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா 25.85, 28.75 இது எஸ்சி கேட்டகரி, அது வந்து பிசி கேட்டகரி. ஓகேவா? ஸோ எஸ்சிலே அப்புறம் 30.24 கூப்பிட்ருக்காங்க, பிசியில் வந்து 32.19. ஸோ இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாமே லோவஸ்ட் மார்க். மேல் எம்பிசி வந்து 40 அண்ட் 39. எம்பிசியில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து 45, அவருக்கு கால் லெட்டர் வரல. ஸோ இதெல்லாம் எப்படி என்ன கதைன்னு தெரில. ஸோ அவங்க வந்து எப்படின்னா பிஎஸ்டிஎம் அண்டு வந்து ப்ரையாரிட்டியில் வந்து ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி, இது ரெண்டுக்குமே வந்து எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்களா இருக்கும் அப்ளிகேஷனில். ஸோ மைட் பி அவங்கள வந்து இன்டர்வியூ போன உடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே அவங்கள ரிட்டர்ன் அனுப்பியிருக்கலாம், யூ ஆர் நாட் எலிஜிபிள்னு, தோஸ் திங்ஸ் மைட் ஹவ் ஹேப்பன்ட். ஸோ இதில்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டில் ஹையஸ்ட் மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 55 தான் நமக்கு என்டர் பண்ணியிருக்காங்க. யா ஸோ அப்புறம் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் ஜூனியர் அசிஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் எஸ்சி மேல் வந்து 23.1 வரைக்கும் கூப்பிட்டுருக்கதா போட்டிருக்காங்க அண்ட் வந்து 32.19 ஸோ இதெல்லாம் வந்து இந்த காம்பினேஷன் லைக் ஒரு பிஎஸ்டிஎம்மும் இருக்கும் ப்ளஸ்ஸு வந்து ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி ஸோ இந்த மாதிரி ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பாசிபிள்ஸ் ஓகேவா ஸோ இல்லைனா இந்த மாதிரி கிடைக்க சான்ஸ் இல்லை ஸோ இன்டர்வியூ ரிசல்ட் வந்து நோ ஐடியாமா அவ்வளோதான் சொல்லணும் ஸோ எப்படியும் அதுவும் வந்து லைக் எல்லா இன்டர்வியூவும் முடிச்சுட்டு இந்த நவம்பரில் இன்டர்வியூ முடிச்சுட்டு நவம்பர் லாஸ்ட்டு ஓகேவா லாஸ்ட்டு இல்லை டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து ஜாயினிங் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இட் வோன்ட் பி டிலேடு மோர் தென் தட் ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 23 வரைக்கும் வந்திருக்கு அண்டு வந்து இன்டர்வியூ போனவங்க யாராவது அவங்களோட இதை கொஞ்சம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ டைபிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் லோவஸ்ட் மார்க் 32.93 தான் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அதுவும் எஸ்டி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேல் 36.58 ஃபீமேல் கேட்டகரி கேண்டிடேட்டை வந்து பிசியில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஹையஸ்ட் மார்க் 63 ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் மார்க் 65 வரைக்கும் வந்திருக்கு நம்ம இதில் ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ரீசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதாக தான் இருக்கும் லைக் ரெண்டு விதமான கேட்டகரி கொடுத்துருப்பாங்க ப்ரையாரிட்டி இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க ப்ளஸ் வந்து பிஎஸ்டிஎம்மும் எஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு மட்டும்தான் லோ கேட்டகரி மார்க் உள்ளவங்களுக்கும் வந்திருக்கும் ஓகேவா ஸோ இதில் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு பார்க்குறவங்க பார்க்குறது அப்படின்னாக்கி இன்டர்வியூ வராதவங்க பார்க்கறனா என்ன கொஸ்டின் கேட்கலான்னா லைக் தப்பாக அப்ளிகேஷன் ஃபில் பண்ணவங்களால் வந்து இப்போ வந்து நிறையா கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ சான்ஸையே மிஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ சில கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷனில் பண்ண தவறுகளால் சில பாஸ் நல்ல மார்க் எடுத்தும் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து சான்ஸ் கிடைக்கல இன்டர்வியூ போக ஸோ தட் வாஸ் த சோ சேட் திங் ஓகேவா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான் ரொம்ப மோசமான இதாக போச்சு ஸோ கேண்டிடேட்ஸ் வந்து யா வெல்கம் மகளிர் மட்டும் ஸோ நீங்கள் வந்து இன்டர்வியூ உங்களோட இன்டர்வியூ என்ன மாதிரி இருந்துச்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எந்த மாதிரிலாம் இருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அண்ட் அந்த ஏதோ சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவாங்களே என்ன சர்டிஃபிகேட் அது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சம்திங் ஓ அப்போ மகளிர் மட்டும் என்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணலையா ஸோ சேட் ஸோ ஸ்பிளிட் அப்லாம் அதிகமாக இருக்காதுமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு எலிஜிபிளானு உள்ளே கூப்பிடுவாங்க ஸோ மோஸ்ட்லி அது வந்து எந்த ஒரு இன்டர்வியூவாக இருந்தாலும் அது இருக்கும் ஓகேவா பட் வந்து அது வந்து ரொம்ப ஸ்பிளிட் அப் மாதிரிலாம் இருக்காது வாட் தே டூ ஒரு 100 மார்க்குன்னு வச்சுப்பாங்க ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க் போடுவாங்க லைக் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க என்ன மாதிரி ப்ளஸ் வந்து உங்களோட சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அந்த மாதிரிலாம் செக் பண்ணி அதை உள்ளே அனுப்பின பிறகு உங்களோட இது எல்லாத்துக்குமே லைக் இப்போ பெர்சனாலிட்டி எப்படி பண்ணுறீங்க எல்லாமே பார்த்து அதுக்கேற்றாப்புல மார்க் போட்டுட்டு அதை வந்து அவங்க இது பண்ணிப்பாங்க ஓகேவா ஸோ இந்த தடவை நாங்கள் எதுவும் மார்க் டெஸ்ட் வைக்கல ஆக்சுவலாக மார்க் இன்டர்வியூ வைக்கலாம் தான் நினச்சோம் அப்புறம் வைக்கல தட் வாஸ் த பேட் திங் ஸோ எனிதிங் எல்ஸ் ரிசல்ட் எப்படி சார் வரும் ஆக்சுவலாக தே வில் மெயில் யூ எல்லாம் உங்களோட டேஷ் இதுலேயே மெயில் தான் மோஸ்ட்லி மெயில் அண்டு டெக்ஸ்ட் மெசேஜ் வரலாம் அப் இப்போ வரைக்கும் இது வந்து நீங்கள் கிருஷ்ணமோகன் நீங்கள் இன்டர்வியூ ரிசல்ட் கேட்குறீங்களா இல்லை இது கேட்குறீங்களா உங்களோட எக்ஸாம் ரிசல்ட்டை பற்றி கேட்குறீங்களா ஜி ஸோ எக்ஸாம் ரிசல்ட்னால் ஆல்ரெடி வந்துடுச்சு
ஸோ நிறைய பேர் இப்போவும் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க, டைப்பிஸ்ட்டுக்கு கால் லெட்டர் வந்துட்டா, ஜேஏக்கு கால் லெட்டர் வந்துருச்சான்னு. ஸோ எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்ன, எல்லா கால் லெட்டரும் ஆல்ரெடி அனுப்பிட்டாங்க. ஸோ தேர் ஒன்ட் பி மோர் நோ மோர் கால் லெட்டர்ஸ், ஓகேவா? ஸோ யாரும் இனிமேல் கால் லெட்டர் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணாதுங்க. ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் அதர் எக்ஸாம்ஸ். நிறைய எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. ஈவன் லாஸ்ட்டு வீக் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் கூட, நியூஸ் பேப்பரில் கூட நமக்கு நிறையா வந்திருந்து, ஓகேவா? ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நிறையா சயின்டிஸ்ட் போஸ்ட்டு அண்டு வந்து தமிழ்நாடு, வாட் இஸ் தட், நம்ம திருவண்ணாமலையில், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் கூட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து நிறையா வேகன்சி போட்டிருந்தாங்க. பேர் நல்ல பேராச்சு மறந்துட்டேன், தமிழ்நாடு. ஸோ லாஸ்ட் வீக் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் நிறையா வந்திருக்கு. ஸோ அது பாருங்கள். ஓகே, ஃபைனல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ப்ராபப்ளி மெயில் அண்ட் மெசேஜஸ் தான் வரும் ஜி, ஓகேவா? லிஸ்ட்டுங்கிறது ஃபைனலாக கடைசியாக ரிலீஸ் பண்ணுவாங்க, மைபி. அதுவும் எப்படி இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது, பப்ளிக்காக போடுவாங்களான்னு தெரில. ஸோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து மெயில் வரும், இல்லைனா அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து இது பண்ணுவாங்க, போஸ்டலில் அனுப்பி வைக்க சான்சஸ் இருக்குது, கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஸோ பாருங்கள், எனி திங் எல்ஸ், இன்டர்வியூ ரிசல்ட் வந்து உங்களுக்கு இதில் தான் வரும். ஓகே ஓகே, தேங்க்யூ கிருஷ்ணமோகன். ஸோ எனி திங், ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது, அதோட கால் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அந்த இது. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதுதான் வந்து, அது வந்து போடாமலே ரொம்ப நாளாக தள்ளி போயிடுச்சு, நானும் கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க்கில். ஸோ அதனால் இது போட முடில, அதான் சரி இன்றைக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்க கமெண்ட் வேறு போட்டிருந்தாங்க, சரி இதுக்கு மேலே டிலே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அதில் லைவ் வந்துட்டேன். அப்புறம் பிஎஸ்ஏல வந்து பாட்னிஸ்ட்டு, அப்புறம் ZSAல வந்து ஜுவாலஜிஸ்ட்டுக்கு சயின்டிஸ்ட்டு வேகன்சி வந்திருக்கதா ஒரு நோட்டிஃபிகேஷன் சுற்றிகிட்ருக்கு. ஸோ அதையும் கொஞ்சம் பாருங்கள், ஓகேவா? அதுலேயும் உங்களுக்கு நல்ல சான்சஸ் இருக்கும், ஜுவாலஜி அண்டு பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் வந்து என்விரான்மெண்டல் சயின்ஸுக்கும் இருக்குது, இன்ஜினியருக்கும் அதில் வேகன்சி இருக்குது. ஏன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்டல் அவங்களும் வந்து அதில் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க, அந்த நோட்டிஃபிகேஷனையும் கொஞ்சம் பாருங்கள். நமக்கு ஏஇ வந்து ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணல ஆக்சுவலாக தான் உண்மை. ஸோ வந்திருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஒன் செகண்ட் கம்மிங், நான் அந்த கடந்த வார எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டில் ஒரு வேக்கன்சி போட்டிருந்தாங்க, நிறைய வேக்கன்சி, அது வீடியோ போடணும்னு நினச்சேன், பட் ஐ டென்ட் கெட் டைம் ஃபார் தட். சான்சஸ் ஆஃப் பாசிட்டிவ் ரிசல்ட் என்ன, மார்க்ஸ் ரேஞ்சுக்கு வரும்னு சொல்லுங்கள் சார். ஸோ ஏஇ கேட்டகரிக்காமா? ஸோ உங்கள் மார்க் என்ன சொல்லுங்கள் பாப்போம். கிருஷ்ணமோகன், ஃபைனல் ரிசல்ட் இந்த மாதம் கடைசியில் டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் எப்படியும் ரிலீஸ் பண்ணிடுவாங்கம்மா. ஸோ ஏஇ தானே கேட்டிங்க நீங்கள், ஒன் செகண்ட். ஸோ ஏஇயை பொறுத்த வரைக்கும் பிசி வந்து 73 ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ பிசியில் ஏஇனா ஆல்மோஸ்ட் 12 மார்க்ஸ் மைனஸ் பண்ண எத்தனை, 60. ஸோ 55க்கு அபோவ் இருந்தால் தான் சான்சஸ் இருக்குது, ஓகேவா, கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே. அண்டு வந்து 55-50க்கு மேலே இருக்கவங்க எல்லோரும் தைரியமாக இருக்கலாம், ஓரளவு சான்சஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி ரேஞ்சஸையும் பாருங்கள், இங்கே ஃபுல்லாகவே 51-51-51 அண்டு 47-46. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலாக. மிஞ்சி போனால் எத்தனை பேர் வரும், 15 பேர் கூட இல்லை, 2, 4, 6, 8, 10, 12, 14.
பதினஞ்சு பதினாறு பேர் தான். ஓகேவா? ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை அபவ் 50 எத்தனைன்னு பார்த்துருங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு, அஞ்சு பேர் வந்து அபவ் 50. அதுக்கப்புறம் அபவ் 45 வந்து மீதி எல்லாருமே அபவ் 45 தான். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மார்க்கு. ஸோ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 44.39, ஒரே ஒரு என்ட்ரி தான் வந்திருக்கு. இதை வச்சுட்டு நான் எப்படி சொல்கிறது? ஸோ எஸ்சிலேயே வந்து ஆக்சுவலாக 50லாம் மார்க் போட்டிருந்தாங்க. நீங்கள் நம்ம இது பழைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 50 மேலே நிறைய பேர் இருந்தாங்க, பட் அவங்கள கால் பண்ணியிருந்தாங்களாங்கிறது தெரில, அது வேறு விஷயம். ஸோ நீங்கள் இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நினைக்கிறேன். அந்த க்ரெடென்சியல் லெட்ரு வந்து சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க கிறிஷ் மோகன், அதை பற்றி நீங்கள் எதுவுமே எதாவது சொல்லாமே. ஓகேவா? ஸோ எஸ்சிக்கு மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 40.97. ஸோ 50 ரேஞ்சஸில் தான் கமெண்ட்ஸ் வந்துச்சு, 50க்கு மேலெலாம் அதிகமாக இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு சான்சஸ் இருக்குது. ஒழுங்காக இன்டர்வியூ நடந்து எல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா 12 மார்க் இருந்துச்சுல, யூ கேன் கம்பீட் அட்லீஸ்ட். ஓகேவா? அண்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஏன்னா நிறைய பேர் இந்த ப்ரையாரிட்டி தப்பாக போட்டு நிறைய பேர் வெளியே போயிருப்பாங்க. ஸோ மிச்சம் இருக்கிறதுல நீங்கள் கேண்டிடேட் பண்ணும்போது உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டைப்பிஸ்ட் எம்பிசியா, எம்பிசி டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எம்பிசி 51.22, 51.92, 95, 55. ஸோ எம்பி 63. ஸோ 63 எம்பிசி தான் ஹையஸ்ட் ஸ்கோரில் இருக்குது, 63.66ல் நம்ம இதுபடி. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேருமே நல்லா நச்சுன்னு மார்க் எடுத்திருக்காங்க. அடுத்தால ஒன்று 45, 44, 44.56. ஸோ நல்லா மார்க்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ க்ரெடென்சியல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர் வந்து சர்டிஃபை பண்ணணும் உங்களை. ஸோ வந்து உங்கள் லோக்கலில் இருக்கிற யாராவது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் சிக்னேச்சர் வாங்க போகும்போதே அவங்கக்கிட்டே அப்போது அந்த லெட்டரை வந்து நம்ம ஒரு ஃபார்மெட் கொடுத்துருந்தோம்ல, அந்த ஃபார்மெட்டை வந்து நீங்கள் சைன் வாங்கிக்கலாம். தேங்க்யூ கிறிஷ் மோகன். எனி திங் எல்ஸ்? ஸோ என் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் வேறு என்னெல்லாம் ஸோ கேட்டாங்க, அதை பற்றி கொஞ்சம் ஏதாவது சொல்லுங்களேன். லைக் நம்ம பிஎஸ்டிஎம் வந்து 12th வரைக்கும் இருந்தால் செல்லுபடி ஆகுமா? அண்ட் வந்து ஸோ க்ரெடென்ஷியல் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் வந்து சிக்னேச்சர் வாங்கிட்டு வந்துடுங்க. ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ தேங்க்யூ, ஏன்னா அது நிறைய பேருக்கு இன்னும் குழப்பமாகவே தான் இருந்துச்சு. தேங்க்யூ கிறிஷ் மோகன். எனி அதர் இன்புட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைப்பிஸ்ட்டு ஜேஏ எல்லோரும் வந்து இந்த மாதிரி தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா. ஸோ ஒரு ஆளுக்கு இன்டர்வியூ வந்து எத்தனை நிமிஷம் நடக்குது? லைக் இன்டர்வியூ வந்து சப்ஜெக்டிவாக இருந்துச்சா இல்லை சும்மா ஜென்ரலாக இருந்துச்சா ஜி? ஸோ உங்களை ரொம்ப க்வெஸ்சன் கேட்டு கஷ்டப்படுத்தவும் விரும்பலை, பட் இனிமேல் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிஎஸ்டிஎம் நாட் ஓன்லி 12th சார். ஸோ 12th வரைக்கும் இருந்தால் செல்லாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நானும் சொல்லியிருந்தேன், அப்படி தான் அவரும் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். பிஎஸ்டிஎம் நாட் ஓன்லி 12th சார். ஸோ காலேஜுக்கும் தேவை, அப்படி தானே? கரெக்ட் தானே? யா. ஓகேவா? ஸோ ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஜி. இதோ கேட்டிருந்தேன், சப்ஜெக்டிவாக இல்லை ஜென்ரலாக இருந்துச்சா, சிம்பிள் க்வெஸ்சன்ஸா இல்லை டஃப்பாக, நம்மளா ரொம்ப டீட்டெயில்டாக க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்களா? ஓகே. பிஎஸ்டிஎம் யாரெல்லாம் 12th வரைக்கும் அப்ளை பண்ணி, 12th வரைக்கும் பிஎஸ்டிஎம் வச்சுட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து நான் அலோவ் பண்ணலை. ஸோ அவங்கெல்லாம் இன்டர்வியூ அலோவ் பண்ணலை. அதுக்கப்புறம் க்ரெடென்ஷியல் ஓகே, பிஎஸ்டிஎம் ஓகே, வேறு என்ன ப்ராப்ளம்? ஓகே, டிகிரி வந்து ஆல்ரெடி ஏஇக்கு தெரியும், வேறலாம் ஓகே. இது மட்டும் இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு, எவ்வளோ டைம் இருந்துச்சு, 5 மினிட்ஸா 20 மினிட்ஸா, ஒரு பர்சனுக்கு எவ்வளோ நேரம் இன்டர்வியூ எடுத்தாங்க, இன்டர்வியூ பேனலில் எத்தனை பேர் இருந்தாங்க,
ஸோ அது கொஞ்சம் சொல்லலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் வீக்கு எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் இது வந்து நம்ம சைடில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் நம்ம கிருஷ் மோகன் வந்து நமக்கு இன்டர்வியூ கொஸ்டின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் மெயின்லி ப்ராஜெக்ட் அண்ட் லைக்டு சப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்கூல் அண்ட் காலேஜ். ஓகே, ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நமக்கு நம்ம ரெசியூமில் அதாவது நம்மளோட இது வந்து என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க இல்லை என்ன ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அதுக்கேற்றாப்பில் அதிலிருந்து உங்களுக்கு கொஸ்டின். ஸோ ஜேஏ பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸை பற்றி இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் ஸ்கில் என்ன அந்த மாதிரி ரிலேட்டடாக வரும். ஓகேவா, ஸோ இட்ஸ் மோர் கொஞ்சம் சப்ஜெக்டட் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. ஸோ டூ பேனல் ஈச் கன்சிஸ்ட் ஆஃப் 6 மெம்பர்ஸ். ஸோ ரெண்டு பேனல் இன்டர்வியூ பண்ணுறாங்களாம். ஸோ மொத்தம் 12 பேர் இன்டர்வியூக்கு இருந்திருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜேஏ பொறுத்த வரைக்கும் இதே இது கன்யூ ஆகும்னு தெரியாது. ஜேஏக்கு ஒன்லி ஒரு பேனல் இருக்கலாம், ஒரு பேனல் வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்லு செக்அப் பண்ணுறதுக்கு இருக்கலாம். அக்கார்டிங் டு மீ இது வந்து என்னோட கெஸ்ட் தான், உண்மைன்னு சொல்ல முடியாது. பட்டு ஜே இன் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு வந்து ரெண்டு பேனல் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு பேனல்லையும் 6-6 பேர் இருந்திருக்காங்க. ஓகேவா, மொத்தம் 12 பீப்புள். ஸோ இன்டர்வியூ மோஸ்ட்லி என்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப லைக் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாதிரி பண்ணாங்களா இல்லை ஜென்ரலாக சும்மா ஃப்ரீயாக தமிழ் இங்கிலீஷ்னு அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பேசினாங்களா, ஹவு ப்ரொஃபஷனல் இட் வாஸ்? ஸோ இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் வந்து ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. தேங்க்யூ. ஸோ உங்கள் ஒரு அசிஸ்டண்ட் இன்ஜினியரிங் வேகன்சி போட்டிருக்காங்க, யாராவது பார்க்கணும்னா பார்த்துடுங்க. நேஷ்னல் வாட்டர் டெவலப்மெண்டல் ஏஜென்சியில் வந்து ஓகேவா, க்ளோசிங் டேட் வந்து 31st வரைக்கும் இருக்குது. ஸோ ஓபிசிக்கு ஒன்றும் அன்ரிசர்வ்டு 4 இருக்குது அசிஸ்டண்ட் இன்ஜினியர். ஓகேவா, ஏஜ் லிமிட் வந்து 21-27, சிவில் இன்ஜினியர். ஸோ இது பார்த்துக்கிடுங்க, NWDA.government.inங்கிற வெப்சைட்டில். ஓகே, தேங்க்யூ கிருஷ் மோகன். ஸோ எனிதிங் எனிமோர் நான் சொல்லுங்கள். ஸோ வேர் இஸ் த தமிழ்நாடு நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் மேனேஜ்மெண்ட் இதுவும் இல்லை, தமிழ்நாடு காணுமப்பா. ஓகே, நான் இருக்கிதான். ஸோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரூரல். ஓகே, ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இன்டர்வியூ டைமிங்ஸ் மினிட்ஸ் 10 minutes, வி கேன் ஸ்பீக் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷம் நடந்திருக்கு ஒரு ஆளுக்கு. ஸோ 10-15 minutes அது டிஃபர் ஆகலாம். அண்டு வந்து நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் எதில் வேணாலும் பேசிக்கலாம். ஓகேவா, ஸோ தேங்க்யூ கிருஷ் மோகன். அண்டு வந்து தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட்லேருந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வேகன்சி பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் ஹெட் இருக்குது, டாக்டரல் டிகிரி முடிச்சிருக்கணும் அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்டில் வித் 8 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அதே ஸ்பெஷலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அக்ரோனமி மாஸ்டர் டிகிரினு அக்ரோனமி. ஓகேவா, ஸோ இதுவும் வந்து திருவண்ணாமலை அண்ட் கிருஷ்ணகிரி தான். ஸோ திருவண்ணாமலை நம்ம தமிழ்நாட்டில் வந்து வேகன்சி வந்திருக்கு, ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் இன்ஜினியர் நிறைய பேர் இருப்பீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ப்ரோக்ராம் அசிஸ்டண்ட் பேச்சுலர் டிகிரி இன் ரிலவெண்ட் ஃபீல்ட் ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. கிருஷ்ணகிரியில் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க. ஓகேவா, 7th பே கிரேட் போட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துடுங்க. அப்புறம் வந்து SMS-னு ஏதோ போட்டிருக்காங்க, அது வந்து என்னென்னா அக்ரோ மீட்ரியாலஜியில், அதுக்கப்புறம் அக்ரோ மீட்டர் அப்சர்வர். ரெண்டு வேகன்சி இருக்குது, ரெண்டு இது ஒன்றுக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகேவா, ரெண்டு வேகன்சி இருக்குது அதில். அதே அக்ரோமெட்ரி அப்சர்வர் வந்து 10th 12th சயின்ஸு. ஓகேவா, கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜும் இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணலாம், அதுக்கும் ரெண்டு பொசிஷன் இருக்குது. இது Level 3. ஸோ இது பார்த்துடுங்க, இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இதில் வந்து இன்டர்வியூ டைமிங்ஸ் மீன்ஸ். ஓகே, ஸோ இந்த இது பார்த்துடுங்க, யாருக்கா தேவைன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காலேஜ் வேகன்சி போட்டிருந்தாங்களே, நேஷ்னல் NITயில் வந்து நிறைய வேகன்சி போட்டிருக்காங்க. பட் அதில் நம்ம ஆட்களுக்கு செட் ஆகிற மாதிரி இதாக இருக்கா, மாஸ்டர் டிகிரின்னு அப்ளைடு ஜியாலஜி இன்ஜினியரிங் ஜியாலஜி யாராவது இருக்கீங்களா? இங்கே ஒரு வேகன்சி இருக்குது. இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட். ஓகே, ஸோ தேங்க்யூ கிருஷ் மோகன். ஸோ இன்டர்வியூக்கு போகும்போது எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு போகணும்,
ஏதாவது நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். என்னது க்ரெடென்ஷியல் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டஸ்டேஷன் வாங்குகிற சர்டிஃபிகேட்ஸ் லைக் வாட்டர் ஐடி அதெல்லாம் அட்டஸ்டேஷன் தேவைப்படாதா படாதெல்லாம். ஸோ அதை பற்றி எதாவது சொல்லலாம். நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்களே மக்கள், எல்லாம் மறந்து போச்சு. கொஞ்ச நாள் வேறு வேலையில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா இந்த வேலை சுத்தமாக மறந்து போச்சு. ஸோ குரூப் ஜென்ரல் மேனேஜர், ஜென்ரல் மேனேஜர் ஜூனியர் இன்ஜினியர் டூ சிவில் இன்ஜினியர் வேக்கன்சி இருக்குது, 52 போஸ்ட் இருக்குது. டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் போதும், ஓகேவா? ஸோ ஓபிசிக்கு 14 வேக்கன்சி இருக்குது, யூ அன்ரிசர்வ்டு வந்து 23, மொத்தம் 52 போஸ்ட்டு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில், ஓகேவா? ஸோ இது யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் பாருங்கள். ஸோ இதோட இது NCERTC.in அப்படிங்கிற வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இன்டர்வியூ கொஸ்டின் வந்து பேசிக் லெவல் தான். யா, தேங்க்யூ கிருஷ்ணமோகன். அண்டு எம்எஸ்சி கெமிஸ்ட்ரியா, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு நம்ம யாருக்குனே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நினைக்கமா, அதில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஏதோ வேக்கன்சி இருந்த ஞாபகம். பட் ஐ திங்க் அதுவும் வந்து ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஒன்று போட்டிருந்தேன், இது ஒன்றில். வேறு பார்த்துருமா கெமிஸ்ட்ரிக்கு ஏதாவது இருக்கானு. பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது. கெமிஸ்ட்ரி என்ன இருக்குது, துலாத்ராம் காலேஜில் வேக்கன்சி இருக்குது, 9 போஸ்ட் இருக்குது, ஓகேவா? ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணுறீங்களோ எல்லாமே அட்டஸ்டேஷன் பண்ணணும். ஸோ எல்லாம் அட்டஸ்டேஷன் வாங்கிடுங்க முடிஞ்ச வரைக்கும், ஓகேவா? கெமிஸ்ட்ரி நண்பர் கேட்டிருக்காங்க, எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி டெல் பண்ணிட்டாங்களா, அதுக்குள்ளே சந்தோஷம். ஸோ செலின் பிளேஸ் கெமிஸ்ட்ரி வந்து இருக்குது, பாட்னி இருக்குது, பயோ கெமிஸ்ட்ரி இருக்குது, இங்கிலீஷ் ஹிந்தி சைக்காலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இதுவும் டெல்லி தான், மோர்லாக் நகரில், DRD.DU.AC.IN அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பாருங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு, ஓகே? ஸோ தெர் ஆர் மோர் வேக்கன்சிஸ், ஆல்மோஸ்ட்டு ஏகப்பட்ட வேக்கன்சி போட்டிருக்காங்க, எல்லாமே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ இட் வில் ஹெல்ப், ஓகே? அண்ட் எனி திங் ஹார்டிகல்ச்சர் சீனியர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒருத்தங்க போட்டிருக்காங்க. ஸோ NHP.government.in போயிட்டு டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் அதுக்கு. அதே மாதிரி ஜூனியர் அக்கௌண்ட் ஆஃபீஸர் இருக்குது. அண்ட் வாட் இஸ் திஸ், இன்ஜினியரிங் கிராஜுவேட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக், ஓகேவா? சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டெடில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா, ஓகே? ஸோ ஜஸ்ட்டு எப்படி நோட்டிஃபிகேஷன் போகிறேன், அப்ரண்டிஸ் வந்து வேக்கன்சி போட்டிருக்காங்க அகெயின். ஸோ ஏற்கனவே நம்ம ஏதோ ஒரு இதில் அப்ரண்டிஸ் பார்த்தோம், ஐசிஎம்ஆராக சம்திங் எதுலேயோ பார்த்தோம், சென்னையில் மாதவரம் மில்க் ஃபேக்ட்ரி பக்கத்தில் ஏதோ ஒரு இதில் வந்து அப்ரண்டிஸ் வேக்கன்சி பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இதுவும் வந்து அப்ரண்டிஸ் போட்டிருக்காங்க, டெக்னீஷியன் வந்து 402 அப்ரண்டிஸ். ஸோ அதில் தமிழ்நாட்டுக்கு வந்து 32 இருக்குது. ஸோ இது யாராவது ட்ரை பண்ணால் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் வந்து JRF கால் ஃபார் பண்ணியிருக்காங்க கேரளாவில், ஓகேவா? ஸோ அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எல்லாமே இருக்குது. ஸோ இதுவும் யாராவது ட்ரை பண்ணால் பாருங்கள், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆப்டிடியூட் பிளே மேஜர் ரோல் வயல் அட்டெண்டிங் இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் வாட்சிங் எவ்ரி திங் ஃப்ரம் என்ட்ரிங் இன் டு ரூம் ஈவன் தே ஆர் வாட்சிங் ஹவ் யூ ஹேண்டில் த மாஸ்க் வென் தே ஆஸ்க் யூ டு ரிமூவ் த மாஸ்க். ஸோ பார்த்துக்கிடுங்க. அதாவது கம்யூனிகேஷன்லேயே ரெண்டு விதமாக கம்யூனிகேஷன் சொல்லுவோம், ஒன்று வந்து வெர்பல் கம்யூனிகேஷன், இன்னொன்று நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ இன்டர்வியூ அப்படின்னாலே உங்களோட இதான் பார்ப்பாங்க மெயினாக, ஓகேவா?
ஸோ நான் வெர்பல் கம்யூனிகேஷன் வந்து நிறையா பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணமேகன் சொல்கிறாரு. ஸோ தே ஆர் நோட்டிங் யுவர் பிஹேவியர் எல்லாமே. ஓகேவா? ஸோ கீப் வாட்ச் திங்ஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. ஸோ கெமிஸ்ட்ரி கேட்டிருந்தாங்க, பிஇ பிடெக் கெமிஸ்ட்ரி கெமிக்கல் இன்ஜினியரிங்க்கெலாம் நான் இருக்குது, ஜேஆர்எஃப் பொசிஷன். ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் இதுவும் வந்து எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் தான், ஆன்லைன் இன்டர்வியூ. ஸோ நவம்பர் 23rd, அப்போ இன்னும் 3 நாள் இருக்கு. ஸோ யாராவது ஆர்டர் பண்ணால் பண்ணிடுங்க. ஸோ மோர் வெப்சைட்டுக்கு வந்து iari.resident.inல போய் பாருங்கள், இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில். ஸோ கிருஷ்ணமோகன் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாரு, நன்றி கிருஷ்ணமோகன். ஸோ இன்டர்வியூவை பற்றி ஓரளவு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஸோ ஜேஏ அண்ட் டைப்பிஸ்ட் போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ திங்க் கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாம். ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் எனஃப். ஸோ கிருஷ்ணமோகன் இனி எதாவது டிப்ஸ், இப்போ ஏதாவது வேறு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்னா நம்ம இன்றைக்கி தெரிய வந்திருக்கு அப்படின்னா, ஃப்ரம் இன்டர்வியூ கேண்டிடேட், ஒன்று வந்து க்ரெடென்ஷியல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ஏரியாவில் இருக்கிற ஏதாவது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும். ஸோ நீங்கள் யார்கிட்ட போய் இங்கே அட்டஸ்டேஷன் வாங்குறீங்களோ அவங்கக்கிட்டயே அந்த க்ரெடென்ஷியல் லெட்டர்லேயும் சிக்னேச்சர் வாங்கிருங்க, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டிஎம் வந்து 12th வரைக்கும் போட்டிருந்தா மோஸ்ட்லி வந்து அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லேயே வந்து ரிஜெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகேவா? 12th வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு பிஎஸ்டிஎம்னு அப்ளை பண்ணியிருந்தா. அதுக்கப்புறம் மூணாவது, இன்டர்வியூ வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, உங்களோட சப்ஜெக்ட் நீங்கள் என்ன பிஎஸ்சி எம்எஸ்சியில் படிச்சிங்க, இல்லை ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தா அதை பற்றி, ஸோ இல்லை ஏரியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதை பற்றி. ஸோ ஜென்ரலாக இதான் இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் எ ஜென்ரல் இன்டர்வியூ. ஓகேவா? ரொம்ப டஃபெல்லாம் இருக்காது. அண்ட் வந்து தே ஆர் மோர் கீன் அபவுட் யுவர் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அண்டு அதர் திங்ஸ். ஓகேவா? நீங்கள் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயும் பேசிக்கலாம். அண்ட் தட்ஸ் ஆட். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் இன்டர்வியூ கேண்டிடேட் டுடே. அண்ட் வந்து இன்டர்வியூ வந்து மோஸ்ட்லி 10 மினிட்ஸ் இருக்கும். ரெண்டு பேனல் பீப்புள் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அதில் ஒவ்வொரு பேனல்லையும் 6-6 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குங்கிற முதற்கொண்டு கொஸ்டின்ஸாக இருக்கலாம். ஸோ பி ரெடி ஃபார் தோஸ் திங்ஸ். அவ்வளோதான். எனி திங் எல்ஸ்? ஸோ தேங்க்யூ கிருஷ்ணமோகன், அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஜாயினிங். குட் நைட். ஐ எம் சைனிங் ஆஃப். ஸோ கொஞ்சம் சின்ன ஒர்க்காக இருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு ஐ வில் ஜாயின் யூ கைஸ் லைக் 1 or 2 weeks-ல வந்து வில்